आता इम्पर्ट संदर्श में एंगो वर रहा है सिनेमा वंडी वर दे आदि क्या बोले इप्परी वर रहा है आह नोटिस वागर तके यो 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 क्या कुड़िया यो यो नोटिस वेर को कुड़िया यो 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 कुड़िया यो रे उल्ल मुके साइड என்ன படம் நடக்குது புள்ள டென்ட்ல எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம்னு தெரியாதா அதான் அவர் படமே போட்டுருக்கே படத்து பேரை சொல்லேண்டி சொல்ற எல்ல ஆதா எம்ஜிஆர் படம்னு அந்த நோட்டீஸ்ல என்ன பேர் போட்டுருக்குன்னு படிச்சு சொல்லுடி படிக்க தெரிஞ்சா தான் அப்பவே சொல்லி இருப்பல்ல ஆதா படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா என்ன படிக்க தெரிஞ்சா அடியே பாண்டி மீனா ஆதா வந்துட்ட ஆதா अंगे एनडी पन रहा है मामन के सोर इट्टे बच्चे के येंडी मुद्दा डाली तेज चूटा हाँ ये आता ना तेज चूटे तो कैन्ना वा येन्ना वा तेंगा ना रिपोर्ट परख परखने तेजे मुद्दा तो तौले इल्ला उड़ चूटा आतो ये रीदा आता हाँ कुड़ कुड़ ना रख दे प्लीडिंग किरा पर सिरिकी हम बट तानिया वा� தம்பி கேண்டி இன்னைக்கு இம்புட் சீக்கிரம் சோறு கட்டற இல்ல ஆதா பாவம் மாமா கோழி கூப்பிட வைக்கட்டுக்கு போயிடுச்சுல அத நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன் அது மட்டும் இல்ல அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல மாமனுக்கு மட்டும் தான் பிடிக்கும் உங்க அப்பூக்கு கூட தான் நெத்திலினா உசுறு அங்கன சீனா தானா கடையில தான் உட்கார்ந்து பேசிட்டு பாக நீ வர வழியில அவங்களை சாப்பிட வர சொன்னே நீ சொல்லிட்டு வந்திரு அடியே உன்ன தாண்டி பெயில நெருப்பா கொதிக்குதே வெறுங்காலோட போகாத அந்த செருப்பு மாட்டிட்டு போ சரியாதா ஓ சீனாதானா இந்த ஊர்ல என்ன தவிர ஃபில்டர் சீட் குடிக்க அவையா இருக்கா அட சொல்லியா சொல்லிருவேன் அவ இடத்துல கோச்சுக்க கூடாது எவ்வ இடத்துல கோச்சுக்க கூடாது நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சாரோ மகன் ஜெயபால் எப்பவாச்சும் வந்தானா உங்களுக்குனு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான் யோ நீ ஒரு வில்லங்கம் குடிச்சாளியா உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க ஃபில்டர் சீட் குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறீ அது ஏயா இதையும் சொல்லிருவேன் அவர்தல கோச்சுக்க கூடாது மூக்க சுட்டுறேன் ஃபில்டர் சிகரெட்னாங்க பெருசு மயில காலைய வில்லு வண்டில குட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா இப்ப நானு சொல்லிடுவேன் சொன்னா நீ கோச்சுக்க கூடாது அட சொல்லியா பல்லு விளக்கறதுக்கு பல்லு முக்கியம் சொல்லுங்க கண்டவராயன் பட்டியில கட்டி கொடுத்துக்கியா உன் பொண்ணு அழகு மீனா ஏயா பதறற அத விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா நீங்களும் வண்டியை போட்டிட்டு போயிடுறீங்க அது என்னைய சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே தான் ஐயா அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு ஆதா உங்களை சாப்பிட வர சொல்லிச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா கம்முனிரா அதுவும் சரிதான் தோ சீனா தானா நேத்தி குடிச்சிட்டு மிச்சம் வெச்சனே சாக்கு அதையும் சோடா பாட்டில் எடு பள்ளிக்கணு பள்ளிக்கணு உன்ன தாண்டி அடடே வாங்க தாச்சி ஊர்ல யாருக்கு என்னாச்சு என்ன செய்தி எல்லாம் ஓவட்ட சேரிதான் பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுனு செல்லமா வளத்துக்கே அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒண்ணுமே இல்லாதா இவ ஊட்டு செவத்துல இம்புட்டு ஓடு சாடி தட்டி புட்ட அதுக்கு இந்த குதி குதிக்கறாக அத இம்புட்டுன்னு சொல்றா இல்ல அதுக்கு அந்த கோவம் கோய்க்கறிய இம்புட்டுடா மூணு கடகப்பட்ட நிறைய எருமச்சாளை எடுத்துட்டு வந்து ஏபட்டு செவத்துல சப்பு 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 சப்புனு அரைச்சிருக்கா இவ வேணா இவன் பாரு இனிமே அப்படி செய்ய மாட்டா தாச்சி நான் கண்டிச்சு வைக்கிறேன் ஆ இப்ப அப்படிதான் சொல்லுவேன் நான் போனதுக்கு அப்புறம் அவட தூக்கி மடியில உட்கார வச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன் இவ சாதாரணமானவளா சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே அடி பாங்கடி நான் வாறேன் ஏண்டி ஊருகட்ட கழுத நம்ம மூட்டை செவுறு தான் கோட்டை மாதிரி மாதிரி இருக்குல்ல அதை விட்டுட்டு ஊரா விட்டு செவத்துல போய் சாணி தட்டுவாங்க ஷோ போடா நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளை அடிச்சு ஒரு வாரம் தானாச்சு அதுல எப்படி சாணி தட்டறதா அண்ணா வந்துட்டாரு யோகந்தா என்ன மாப்ள என்ன கச்சேரி கள கட்டுது இல்ல நீங்க வந்த நேரம்தான் சரி எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ஸ்பிரிங் தலைய அப்படி போய் உட்கார்ற மிதிச்சிருவேன் என்ன மாப்ள எவ்வளவு ஒரு ரவுண்ட் அடிங்க அத குடுங்க சீக்கிரமா சீட்டாடுங்கடா அட என்ன தம்பி வர வர மரியாதை குறையுது சேர்ந்து தண்ணி அடிக்கிறல்லடா என்னடா மரியாதைடா சில்றையும் தீந்து போச்சு சிகரெட்டும் தீந்து போச்சு மாப்ள எனக்கு எதுக்கே சீட் போட்ட என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க என்ன கருப்பங்கிட்ட சில்ற தேந்திருச்சு போல் இருக்கு நான் சுபையா நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வே 20 அடி பாய்வே மாப்ள
என்ன சுப்பையா, கிண்டல உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சான் கிட்ட ரெண்டு மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன், உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடி இல்லங்கறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீ ஏன் ஆடும் போது நான் வண்டி மாட்ட வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. சலங்க சத்தம் கேக்குது மச்சான், வந்தாச்சு. உங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லேடிக்கு கில்லேடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க? வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம், வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க, நான் யாரு? கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சு. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. பாப்புல, இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டி மாட்டையும் திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடத்துல படிச்சு படிச்சுட்டு மின்னுது, ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறேன். போட்டுதல்லுங்க, இந்த மருது பத்தி பேசலாம் நினைக்கிறேன். பங்காளி மருது பத்தி பிராது சொல்றதுன்னா எப்பவும் பகல்லயே ஊத்தி விடுறிய, அது ஏன் மாப்பிள? மச்சான், பிராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல. நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பய கொட்ட அடங்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அப்புறம் பாண்டி மீனா மேல எனக்கு கண்ணு பாருங்க. அது அனாத கழுத, வண்டிக்காரனு கூட கட்டி வச்சிடலாம். ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிய, ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா 5000 ரூபாய் பணம் தரேன். இந்தாங்க இப்பவே 1000 ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கொடுத்துட்டியல்ல, கவலை விடு. இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல, நான் வாக்கு தவற மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கேட்டு வா, தாம்பூலத்தை மாத்திக்குவோம். பாண்டி மீனா உனக்கு தான். மாமோய், மாமோய். ஏய், நாங்க போறது முதலாட்டம் தான், பரவாயில்ல, கூட்டிட்டு போறேன். போறது ரெண்டாட்டம் எப்படி இப்படி கூட்டிட்டு போறது? மாமோய், போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. அருதே, பாவம் பாண்டி மன ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோட அறிவு இருக்கா? சமஞ்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாடி பசங்க கூட்டிட்டு போறேன், ஊருக்குள்ள தப்ப பேச மாட்டாங்க. ஏன் மண்டை கூட தான் சமஞ்சவா, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போல மாமா, ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு, மத்தவங்க பேசுனா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சு, ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்பத்திரங்க கேடுதிருச்சுக்கிட்டு இருக்க, அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கிறல்ல? இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே, 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 டே கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன், ஆவணக்க கூட போக கூடாதுதான் சொல்லிச்சான். இவ்வளவு பெரிய தலப்பால பத்து தலை ராவண மாதிரி கட்டிக்கிட்டு நாங்க எல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? ஓச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கு சேர்த்து கட்டிட்ட. டே குடலியோ, அதெல்லாம் என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டே அதெல்லாம் தீப்பெட்டிங்களா? ஊமையின வாய்ப்பு சொன்ன எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க, ரொம்ப நன்றிண்ணே. கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாதா? அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? ஆமா, இந்த பொம்பளை கேட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்கறான்னு சொன்ன, எப்படி விட்டான்? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாங்களே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சை திருப்பிட்டு கைய நெட்டினேன், டிக்கெட் குடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா? அந்த கிட்ட சொல்லிடுவேன். ஆமா, சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். என்ன? ஏய், என்ன? ஆமா, நீ சொல்லிடுவியா? ஏய், நீ சொல்லு. நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு நாங்க எப்படியா படம் பாக்குறது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு, எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே
எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே. அட மயிலு. என்னடா? ஏண்டி தொய்வையானே? எனக்கா புத்தியன்னு சொன்னே? யாத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்கமே 1 ரூபா மிச்சம் முடிச்சிட்டேனே. கண்டக்டர் அப்படி ஏத்துனா? அவங்க ஏத்துனா. நல்ல பஸ்க்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். என்ன பெத்த அப்போ? இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல. அத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருகவண்டில வரதுக்கு 800 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருகவண்டி பின்னாடியே ஓடி வந்து 3 ரூபா மிச்சம் பண்ணிட்டேனே. நீ வாடி. அடே ராசாத்தி. அத்தா அத்தா வலிக்குது. வலிக்கு வலிக்கும். இங்க பாரு மொச்சை கொட்ட மாதிரி இல்ல இருக்கு. தினமும் உன்கிட்ட தான படுத்துக்கற. உன் தலையில தான் வந்திருக்கோம். உன்கிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. அடி வலிக்கண்ணு. அடி வலிக்கண்ணு. தந்தி பேப்பர் வருது. வலிக்கண்ணு. வாங்க தச்சி. வாங்க தச்சி. என்னடி பேனா பாக்குற? சீப்ப அப்படி கூட. ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போறான் பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது? பேன் இப்படி புடிச்சு கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தான். யாரு நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அடி கூறு கட்டவள அவல்லடி. அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா பட்டு கிடப்பா. என்ன மந்திர மாயம் பண்ணாலும் இந்த பாரு உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன் அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ யாரடி சொல்லு. அவ வண்ட பாலத்த தண்ட பாலத்த ஏத்து போட ஏத்தி. ஆமா தச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாக ஓடி போயிட்டாகனு சொல்றாங்களே, ஏன் ஒன்னாக எதுக்காக ஒன்னாக கொஞ்சம் எடுத்து விடுறது? அடி வலிக்கணும். விஷயம் தெரியுமா, அடுப்புல ஓல கொதிக்குது. அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. அத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி. ஆத்தா எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினா செத்து போயிட்டாரு. ஓந்தருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மறந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்கி எப்படி தீப்பட்டி வாங்க? ஏதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிடும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மனவாளா. என்னங்க நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாஜி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பாத்துட்டு வரங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன். அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? சுருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவன திட்டா உனக்கு வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ. அட குருட்டு சாமிநாதா சொல்லுங்க மாப்பிள்ள கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்த திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படப்படான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழிய மாப்பிள்ள கூப்பிடணும். கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மச மசன் உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள்ள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயல நம்ம கலப்ப, உங்க வயல உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம் இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணு மச்சான்? இதுதானே? அரே இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்சை கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணிக்கு கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது. அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி எடுத்து. பெண்ணு போட சொன்னேன், பெண்ணு போடல. வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இந்த அம்மா டாக்டர் அம்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர் சூரக்குடி மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இதுவரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க.
அந்த வியாதி இங்கே வந்திர கூடாதங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். உங்க நம்பிக்கை நான் தப்பா சொல்லல, ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியாத்தா உன் கண்ணு அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாடா? ஏன் தாச்சி? அப்ப நீங்க போக மாட்டீங்க. சிஸ்டர், மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன